channel ipo da first time paakuringa appadina subscribe panna marandradinga pakkathula irukka bell icon ah click panikonga click pannittu notification la all kuduthinga na na podra video notification ungalku udanukudan vandu serum enudaiya video va neenga miss pannama paakalam. Hi, hello friends, welcome back to my channel. Hello, everybody, friends, safe. I will discuss this video. We will discuss this video. We will discuss this video. We will discuss this video. தண்டுகள் வந்து புதுசா வந்து நமக்கு கிடைச்சி நிறைய முட்டுகள் வைக்கிறதுக்கும் எந்த மாதிரியான பொருளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் फ्रेंड्स இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இடையில ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னேனா அது மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ ஓகே फ्रेंड्स, இந்த பொருளை வந்து நான் பயன்படுத்ததுக்கு அப்புறம் தான் फ्रेंड्स வந்து எனக்கு நிறைய வந்து பூக்கள் வந்து கிடைச்சது. பூக்கள் மட்டும் இல்லாம இந்த தனி ஷூட்டும் சரி, அதே மாதிரி அந்த பக்கம் தனியே ஒரு தண்டு வந்து எடுத்து வந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா சைடுலயுமே வந்து பாத்தீங்கன்னா புது தண்டுகள் வந்து அழகா எடுத்து வந்து மொட்டுக்கள் வந்து வச்சிருக்கு. இந்த ஒரு செடியில மட்டும் கிடையாது. இது வந்து இந்த பெரிய ரெட் கலர் ரோஸ் செடி தான். இது வந்து த்ரிப்ஸ் அட்டாக்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ இப்போதான் வந்து கொஞ்சம் மருந்து தெளிக்க தெளிக்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி புது தண்டுகள் வந்து அழகாவே எடுத்து வந்திருக்கு மண்ணில இருந்து. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து மொட்டுக்களும் வந்து அழகா வச்சிருக்கு. இங்க பாருங்க, ஸோ லீஃப்ல எல்லாமே இப்போதான் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து வந்திருக்கு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்க சுருக்கமாக வந்து இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து செடியில் வந்து கிடைச்சது இந்த பொருள் பயன்படுத்துனதுனால. பூக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே வந்தது ரோஸ் செடியில். ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹியூமிக்கோட யூசஸ்லாம் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு செடிகள் வந்து நல்லா வளரத்துக்கு ஏகப்பட்ட ரெகுலேட்டர்ஸ் இருக்கும். அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் இந்த ஜிப்ரலின்ஸ், அந்த என்ன சொல்றது குரோத் ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மண்ணோட மண்ணை நல்லா செதஞ்சு செடிகளுக்கு வந்து ஃபுல்லாக கிடைச்சி செடிகளுடைய க்ரோத் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வரதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஒரு முக்கியமான யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மண் நம்ம செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரூட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து நமக்கு பூக்கள் தண்டுகள் எல்லாமே நல்லா கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது ரூட் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் தான் மேலே ஷூட் சிஸ்டம் வந்து நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ புதுசாக இப்போ தான் செடி வந்து வாங்கி நம்ம நட்டிருக்கோம் அப்படிங்கும் போது இந்த ஹியூமிக் வந்து கொடுக்கும் பொழுது ரூட் டெவலப்மெண்ட்டை நல்லாவே பண்ணிவிடுது. ஸோ மெயினான ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகும் இல்லைங்களா, அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஒரு பவரை வந்துட்டு இந்த ஹியூமிக் வந்து கொடுக்குது. பெஸ்ட்டை வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணும், இது வந்து டைரெக்டாக போய் தாக்கும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பவரை வந்து செடிகளுக்கு வந்துட்டு இந்த ஹியூமிக் வந்து கொடுக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய யூஸ் இல்லைங்களா. ஏன்னா நம்மளுடைய ரோஸ் செடியில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பூச்சி தாக்கங்கள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமிக் வந்து ரொம்பவுமே. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பிளான்ட்டோட க்ரோத்தை வந்துட்டு நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. ஸோ அது மூலமாக செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவே வளர்ந்து வருது. இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய செடியில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சில வாரத்திலேயே வந்து ரொம்ப அதிகப்படியாக உருவாகிறதுக்கு வந்து இது ரொம்பவுமே காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹியூமிக் வந்து இன்னொரு பெரிய ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு ஒரு ஃபங்கஸ்க்கு வந்துட்டு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய பூஞ்சின்னு சொல்லுவாங்க மைக்ரோரைசல். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு மாதிரி இது இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வந்து க்ரோத் ஆகுது. ஸோ அது வளர வளர நைட்ரஜன் கண்டென்ட்டை வந்துட்டு செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது. ப்ளஸ் வந்து பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண் வந்து சில பேர்த்துக்கெல்லாம் ஒரு தோட்ட மண் வந்து ஓரளவு தான் இருக்கும், அதில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ சாயிலோட ஸ்ட்ரக்சரையே வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மண் வந்து நல்ல வளமான மண்ணாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள். அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரென்ச்சாக மண்ணுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஏர் அண்ட் வாட்டர் சர்க்குலேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது சாயிலில். அடுத்த ஒரு யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செகண்ட் யூஸாகவே சொல்லிட்டேன், ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் நல்லா கிடைச்சதுன்னா காற்று வந்து உள்ளே போனாவே என்னாகும், ரூட் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரூட் டெவலப்மெண்ட் நல்லாவே இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும்.
அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லைனா கெமிக்கல் பெஸ்டிசைட் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது மண்ணில் வந்துட்டு டாக்ஸிக்கு வந்து அதிகமாகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டாக்ஸிக்கு வந்துட்டு கம்மி பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்துட்டு நம்மளுடைய ஹியூமிக் ஆசிட் பவுலில் வந்துட்டு இருக்கு. இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிடாகவும் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் லிக்விடாகவும் கிடைக்குது. ஸோ ரொம்ப நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்த யூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, மண்ணில் வந்து அந்த பிஹெச் லெவல் இருக்கும் இல்லைங்களா, ஒன்று அசிடிட்டி லெவல் வந்து இருக்கும், இல்லை அப்படின்னா அல்கலினிட்டியாக இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லாமல் கரெக்டாக ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹியூமிக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் வந்து அந்த ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மையை வந்து அதிகரித்து கொடுக்குது, அதாவது அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த ஹியூமிக். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்துட்டு இந்த ஹியூமிக் கொடுக்கறதுனால செடிகளுக்கு வந்துட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் இன்னும் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ நன்மைகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹியூமிக். இன்னொரு யூஸ் வந்து என்னன்னு சொல்ல மறந்துட்டேன், பிளான்ட் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும், இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருந்தாலும் வந்துட்டு அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சம் பெஸ்ட் வந்து தாக்கங்கள் வந்து இருக்கும் பொழுதும் செடிகள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து செடிகளுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியாக வெளிவரத்துக்கு நம்மளுடைய செடிகளுக்கு வந்து இது ஒரு டானிக் மாதிரியே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். புது பிளான்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கும் போதெல்லாம் சும்மா ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கலந்து கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து செடிகளில் இருக்கும். ஸோ இந்த ஹியூமிக் பற்றின ஆர்டிக்கலை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களுமே இன்னும் நிறைய சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து க்ரோமில் இந்த மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்லாம் பெஸ்டிசைட் ஷாப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹியூமிக்கை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு கரையாது, இது வந்து ஒரு களிமண் மாதிரி தான், கொஞ்சம் கரையறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ டோசேஜ் வந்து எப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சால்ட் இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி டீஸ்பூன் வந்து கணக்கு வரும் இல்லைங்களா. இது வந்து இன்னொன்று வச்சுருக்கேன், மெஷரிங் ஸ்பூன் வந்துட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஸோ பிளாக் கலராக இருந்ததுனால இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக அளவு தெரியாது அப்படின்றதுனால நான் இந்த ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவு எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் அளவு வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு கிராம் அளவுக்கு வந்து வரும். இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 5 கிராம் கணக்கு வந்து வரும். நம்ம வந்து இப்போ 2 டீஸ்பூன் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக வந்து கலந்து வச்சுருக்கேன். முன்னாடியே நம்ம எடுத்து வைக்கிறோம், இப்போயுமே பார்த்தீங்கன்னா அடியில் இன்னும் கொஞ்சம் கரையாமல் இருக்கு. ஸோ அதை நம்ம கைவிட்டு கூட நம்ம வந்து கரைச்சிக்கலாம், ஒன்றும் வந்து அஃபெக்ட் ஆகாது நமக்கு. நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதில் தொட்டியில் தான் வச்சுருக்கோம், நான் வந்து ஒரு 2-3 செடி தான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, 1/2 டீஸ்பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் செடிகளுக்கு ட்ரென்ச்சாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னமும் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி விட்டு நீங்கள் செடிகள் மேலே தெளிச்சு விடலாம். மெயினாக வந்து ட்ரென்ச்சுக்கு கொடுக்கும் பொழுது தான் நல்ல ரூட் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும், பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லாவே கண்கூடாகவே தெரியும், நல்லாவே டெவலப்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் வாரத்துலேயே நமக்கு நல்லாவே பார்க்கும் பொழுது வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும். ஸோ டோசேஜ் அளவு வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே செடி வச்சுருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரென்ச்சுக்கு வந்து கொடுங்க. நான் ஆல்ரெடி வந்து 10 லிட்டர் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அப்படிங்கும்போது 10 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து கொடுக்குற பட்சத்தில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தாங்க, மெயிலும் வந்து அனுப்பியிருந்தாங்க, செடிகளில் வந்துட்டு ஷூட்டே வந்து இல்லை, அதுக்கப்புறம் மேலே ஷூட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் குச்சி மட்டும்தான் இருக்குது, அப்படி இல்லைனா லீஃப் பர்ன் ப்ராப்ளம் வருது, இலைகள்லாம் கொட்டிடுச்சு, இந்த மாதிரியான நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லி சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செடியை வந்து மண்ணிலே வச்சுருக்கிறதுனால அப்படி டைரெக்டாக இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 டப்பா வந்து கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும், 1/4 லிட்டர் அளவு தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். இது வந்து ரொம்ப பெரிய செடி, அதனால் நான் 3 லிட்டர் அளவுக்கு இதுக்கு தண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செடி தான், இதுக்குமே ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருவேன்.
இந்த தண்ணியை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எந்த டைமில் கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இந்த மருந்தெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளான்ட்டோட இமேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.